பிரபல விஜய் டிவி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான முக்கிய குக் வித் கோமாளி. அந்த நிகழ்ச்சியின் இரண்டாவது சீசனில் கலந்து கொண்டு பெரியளவில் பிரபலமானவர் நடிகர் அஸ்வின் குமார். அந்நிகழ்ச்சியை தொடர்ந்து அஸ்வின் குமார் சில திரைப்படங்களிலும் ஹீரோவாக நடித்திருந்தார். ஆனால் அப்படங்களும் பெரியளவில் வரவேற்பை பெறவில்லை. இந்நிலையில் அஸ்வின் குமார் அவரின் இன்ஸ்டா பக்கத்தில் பிரபல இயக்குனர் அறிவழகன் குறித்து மோசமாக பதிவிட்டுள்ளார். ஆம், அறிவழகன் இயக்கிய தமிழ் ராகர்ஸ் வெப் சீரிஸில் அஸ்வின் குமார் குறித்து ஒரு காட்சி உள்ளது. அதில் அவரின் பெயர் மற்றும் ஏகே என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் கடுப்பான அஸ்வின் குமார் இயக்குனர் அறிவழகனை குறிப்பிடாமல் அவரை பிரெயின்லெஸ் பியூட்டி, ஷேம் ஆன் யூ என பதிவிட்டுள்ளார். இந்தியளவில் பிரபலமான நட்சத்திரங்களில் ஒருவர் சமந்தா. இவர் நடிப்பில் அடுத்ததாக திரைக்கு வரவிருக்கும் திரைப்படம் யசோதா. இப்படத்தின் ட்ரெய்லர் வருகிற 9ஆம் தேதி வெளியாகிறது. இதை தொடர்ந்து சகுந்தலம், குஷி ஆகிய படங்களும் அடுத்ததாக தயாராகி வருகிறது. இது மட்டுமின்றி ஹிந்தியிலும் தொடர்ந்து 3 படங்களில் கதாநாயகியாக நடித்து வருகிறார். இந்நிலையில் நடிகை சமந்தா இனி வரும் எந்த ஒரு படத்திலும் கிளாமராக நடிக்கப் போவதில்லை என்று முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதுமட்டுமின்றி நடிகர்களுடன் எந்த ஒரு நெருக்கமான காட்சியிலும் நடிக்க மாட்டார் என்று கூறுகின்றனர். முத்த காட்சிகளில் நடிக்க மாட்டேன், அரைகுறை உடை அணிந்து நடிக்க மாட்டேன் என்று தன்னிடம் கதை சொல்ல வரும் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்களிடம் நிபந்தனை விக்கிறாராம். இந்த நிபந்தனைக்கு சம்மதம் தெரிவிப்பவர்கள் படங்களில் மட்டுமே நடிக்க உள்ளாராம் சமந்தா.